विवाहवेङ्कटनाथार्यः कविताकेतरी वेदान्ताचार्यवर्यो मे समिधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तः हितिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धतीर्थम् दयानिधिम् देहभ्रतां शरण्यम् एवम् भयग्रीवम् प्रपद्ये. சுவாமி ரசிகனுடைய நியாச திலக்கம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏகாஞ்சலி கிங்கரே தனுபுதம் திவ்யாஜ சர்வம் சகேர்னு இருவாட்டி கை தொப்பிட்டா போருமா அந்த எம்பருமான் நமக்கு எதுவான பண்றதுக்கு சொத்துமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பருமான் ரங்கநாதன் விஷயமாக அவன் இருந்திருக்கச்சே வேற ஒருத்தங்கிட்ட போய் நம்ம கையை கூப்பிண்டு நம்ம போய் ஐயோ நீ பண்ணு எனக்கு நீ உபகாரம் பண்ணு ஐயோ சாமி அப்படி இப்படின்னு நாம போய் சொல்லணுமா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வரணுமா அப்படின்னெல்லாம் ஒரு இது வருது. அதுல வச்சு அததான் சொல்லி சொன்ன ஏகாஞ்சலி கிங்கரி தனுபிரதாம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா கந்தே முகுந்தே ஸ்திதி சுவாமின் பாதி தயத்வ தேகி குசலின் ஜீவ பிரபோ பாவயேதி என்னுடைய நாக்கு வெக்கப்படுறது வேற ஒருத்தன் பார்த்து தோற்றம் பண்றதுக்கு நீ சௌக்ஷமா நீ என்னை காப்பாத்து அப்படின்னு எல்லாம் சொல்வதுன்றதுக்கு என்ன ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நாம பார்த்தோம். त्वयि सतिरङ्गधुर्यशरणाङ्गदुःखे निरुपधिकप्रवाहकरुणापरिणाहवति परिमितदेशकालफलदान् फलदा कृतिकान् कथमधिकुर्महे विधिजिवप्रमुखानमुखान् रङ्गनाथनियुं मीति पेरियुं कम्पेर् पण्णि पाकरे பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க இந்த ரங்கநாதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ சரணாங்கத காமதுக்கே யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாங்கத்தை பண்றாளோ அவ விரும்பினதெல்லாம் கொடுக்கிறவனாக நீ இருந்திருக்க தொய் சதி அப்படி இருக்கச்சே பரிமித தேச கால பலதன் பலதாக கிருதி காலே மீதி பேர்லாம் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஒரு தேசத்துல ஒரு ஒரு காலத்துலதான் பலன் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு பலத்தை தான் அவளால கொடுக்கறதுக்கு முடிஞ்சவாளாக இருந்திருக்கான் பலதாக கிருதி காலே அதாவது லோகத்துல தோணும் அவள்லாம் நல்ல பலத்தை கொடுக்கறவா யாரு தேவ இந்திரன் இந்த போனா மழையை கொடுப்ப அப்புறமா சூரியன் இந்த போனமானாக்கா ஆரோக்கியத்தை கொடுப்பேன் அக்னி இந்த போனா ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன் அப்படின்னா அவள்லாம் பரிமிதம் ஒரு அல்பமான பலத்தை தான் அவ கொடுக்குறவளாக இருந்துருக்கான் அவ இருந்தாலும் கூட பலதா கிருத்திக்கான்னு பலத்தை கொடுக்குறவாள்னு அவளுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கு. அப்படி இருந்த பெருமாள் என்ன பண்ற ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா எல்லா பலத்தையும் கொடுக்குறவராக இருந்துருக்கிறவ அப்படிப்பட்ட ரங்கநாதன் அவர் எனக்காக இருந்திருக்கச்சு அவர் திருவடியில போய் சரணாகதி பண்ணிட்டாருனாக்க சரணாகதி பண்றவாளுக்கு என்னென்ன கேட்கிறாளோ அது எல்லாத்தையும் கொடுக்குறவ கருணா பரிணாகவதின்னு சொல்ற அந்த கருணையினாலேயே நிரம்பினவராக இருந்திருக்கிற அந்த ஒரு ரங்கநாதன் நமக்கு இருக்கச்சு கதமதி குர்மகே விதிதிப பிரமுகான கதமதி குர்மகே நான் எப்படி போய் இவனிடத்துல போய் கேட்பேன் நானு யாரு இங்க பிரம்மா இருக்கார் சிவன் இருக்கார் இவாழ்ந்தெல்லாம் போய் இவளெல்லாம் பரிமிதமான சில சிலத்தை தான் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது இல்லாத எப்போ ஒரு சமயத்துல எங்கேயோ ஒரு சமயத்துலதான் அவ கொடுக்குறவாளாக இருந்திருக்கா அப்படி இருக்கச்சே அவள்கிட்ட போனா அந்த ரங்கநாதன் வந்து எனக்காக எல்லாம் எப்பவும் கொடுக்கறதுக்காக காமதேனு வாட்டம் இருந்துருக்கிற வச்சு அவர்கிட்ட போனா நீங்களே சொல்லுங்கோ அதையில எந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த ரங்கநாதனை விட்டு தேவதாந்தரத்துக்கிட்ட நான் போக மாட்டேன்
அப்படின்னு அர்த்தம்ங்கதுகாமதுகே நிருபதிக பிரவாக கருணா பரிணாஹவதி பரிமிதலேஷ கால ஃபலதானே ஃபலதான் கிருதிகானே கதமதி குர்மகே விதிசிவ பிரமுகானமுகான் கதமதி குர்மகே விதி விதிசிவ பிரமுகானமுகான் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த ரங்கநாதன் விஷயத்துல மீதி பேரை காட்டிலும் அதாவது ரங்கநாதன் ஒரு அனுகிரகம் பண்றதுக்கு இருந்தாச்சுனாக்க வேற யாரையும் நாம் அணுக வேண்டிய அவசியம் இல்லைன்றத பார்த்தோம். ஓமித்யுபகம்ய ரங்க நிருபதே அனந்தோஜிதாம் சேஷதாம் சுவாதந்திரியாதிமயீ மபோஷ்ய மகதீம் அத்யாம வித்யாஸ்திதீம் நித்யாசங்க்யவிதீமபூதிகுணயோஹம் யாயாமநாயாசதஹம் சேவாசம்பதமிந்திரேஷயுவயோஹம் ஐகந்திகாத்யந்திகிம். இங்க திருமந்திரத்துல மூன்று பதங்கள் உள்ளன. முதல்ல பிரணவம், அப்புறமா நமசப்தம், அப்புறமா நாராயணாய என்ற ஒரு சப்தம். இப்ப இந்த மூன்று பதங்கள்லையும் சித்தமான அர்த்தத்தை அதுல அவர் வந்து ஒரு நிஷ்டையோட தான் இந்த மூன்று பதங்களாலையும் சொல்லப்பட்ட பொருள்கள்ல தீர்மானத்தோடு இருக்கேன்றதை இது மூலம் தெரியப்படுறார். இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியப்படுத்துறார் சுவாமி ரிஷிகள். ஓமித்யபியுபகம்ய ரங்க நிருபதேஹி அனன்யோசிதாம் சேஷதாம். இங்க முதல் அக்ஷரம் வந்து பிரணவ். பிரணவத்துக்கு வரைச்சு அதுல மூணு அக்ஷரங்கள் உள்ளன. ஆன்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, ஆ உ மா இப்படி மூணு அக்ஷரம் இருக்கு. இந்த மூணு அக்ஷரத்தையும் சொல்லி அந்த அதனால ஆய ஏவ மகான்னு அர்த்தம், அது பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அகாரத்தினால அந்த எம்பெருமான் சொல்லப்படுகிறார். அந்த எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் பெருமான் சொல்றாரோ அந்த இடத்தெல்லாம் வந்து பிராட்டியும் சேர்த்துதான் சொல்றது தவிர பிராட்டிய பிரிச்சு பெருமாள் மாத்திரம் தனியா சொல்றதில்லை. அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்லச்சே சம்போதனம், ரெண்டு சம்போதனம் இருக்கு. ரங்கநிருபதே அப்படின்னு ஒரு சம்போதனம் இருந்துருக்கு, இந்திரேசன்னு ஒரு சம்போதனம் இருக்கு. இந்திரேசன்னாக்க இந்திரான்னு மகாலட்சுமிக்கு பேரு. அந்த மகாலட்சுமிக்கு ஒரு கணவனாக கேழ்வனாக இருக்கிறவன் இந்திரேசன்னு சொல்லி அந்த ஸ்ரீயப்பதின்னு பெருமாளை சொல்லி சொல்ற, ஸ்ரீயப்பதேன்னு சொல்ற மாதிரி இந்திரேசன் சொல்லி சொல்ற. இப்போ அகாரத்தினால சொல்லப்படுகிற பெருமாள் தாயார், என்ன பெருமாள் தான் அகான்றதுனால அகா விஷ்ணுன்னு சொல்றது, பெருமாளை தான் சொல்றது, தாயார் சொல்லலைன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் பெருமாளை சொல்றதோ அங்கெங்கெல்லாம் தாயாரையும் சேர்த்துதான் சொல்றதுன்னு அர்த்தம். ஆகையால இப்படிப்பட்ட அனன்யோஜிதாம் சேஷதாம் ஏவ மகான் அப்படின்னு அங்க அகார உகார மகாரங்கள் உள்ளன. ஆண்டு ஒரு எழுத்து இருக்கு, ஊர்ல ஒரு எழுத்து இருக்கு, மான்னு ஒரு எழுத்து இருக்கு. ஆன்ற எழுத்துனால இந்த எம்பெருமான் பிராட்டியோடு கூடி இருக்கிற பெருமாள் சொல்லப்படுகிற, ஊன்றதுனால ஏவகார அர்த்தம், மகான்றதுனால ஜீவன் சொல்றது. ஆ ஏவ மகான் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமானுக்கு உரித்தானது இந்த ஜீவன் அர்த்தம். இந்த ஏவகாரத்துக்கு ரெண்டு அர்த்தம், அந்யோக விவச்சேதம் அயோக விவச்சேதம் ரெண்டு. ஜீவன் எப்பவுமே இந்த பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமானுக்கு தாசம் போத்தனாக்க சேஷம் போத்தனாக்கத்தான் இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, அந்யோக விவச்சேதத்துல சொல்லச்ச என்ன பண்ணோம்னாக்க பெருமாள் தவிர வேற யாருக்குமே இந்த ஜீவன் சேஷம் போத்தன் அல்ல, ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் நல்லன், இந்த திவ்ய தம்பதிகள் தவிர வேற யாருக்கும் இந்த ஆத்மா சேஷம் போத்த நல்லன் என்பதாக சொல்றது. அனன்ய உச்சிதாம் சேஷதாம், அனன்ய உச்சிதாம் வேற ஒருவருக்கு இல்லாததாக இருந்திருக்கிற சேஷதாம் அந்த அடிமைத்தனத்தை ஓம் மிதி அபியுபகம்ய அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். இந்த பிரணவத்துல ஆத்மஸ்வரூபம் சொல்லிட்டு
ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, இப்படி சொல்லப்படுகிறது. ஆகையால அனன்யோசிதாம் சேஷதாம் சுவாதந்திரியாதிமயீ மபோக்ய மகதீம் ஆத்யாம வித்யா ஸ்திதிம். இப்போ இந்த மூலமந்திரத்துல பிரதம அக்ஷரம் அதுதான் பிரணவம். பிரணவத்தினால சொல்லப்பட்ட நிலையில எப்படி சொல்லியிருக்கோ அப்படி நானும் இருந்திருக்கேன்னு அது அங்கீகாரம் பண்றது. அந்த ரங்கநாதனுக்கு தவிர, அந்த திவ்ய தம்பதிகளுக்கு தவிர வேற யாருக்கும் நான் தாசபூத்தன் அல்ல அப்படின்றத அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கிறோம். சுவாதந்திராதிமயீ மகோக்கிய மகதீம் அத்யாம் அவித்யா ஸ்திதிம். நம்மள ஒரு பெரிய ஒரு அவித்திய வந்து நம்மள்ட உட்காந்து, இது இன்னைக்கு நேத்து இல்ல, எத்தனையோ நாளா உட்காந்து, அந்த எத்தனையோ நாளா உட்காந்து இருக்கிறது எப்படி உட்காந்து இருக்குது அப்படின்னு சொன்ன என்ன மாதிரி அந்த அவித்திய அப்படின்னு சுவாதந்திரம் அப்படின்றது. அதாவது சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் என்று ரெண்டு விதமான பிரமங்கள். சரீராத்ம பிரமம்னாக்க சரீரமே ஆத்மா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். சுதந்திராத்ம பிரமம் அப்படின்னு கேட்ட நாம எல்லாரும் சுதந்திரமாக இண்டிபெண்டா நாம எல்லாமே நாம பண்றோம் அப்படின்னு சொம்மே ஹம்மே அஹம்மே அப்படின்னு சொன்ன பெருமாள் சொல்றாரு, நீ என்ன சேர்ந்தவன் தான் அப்படின்னு ரங்கநாதன் சொல்றாரு. இல்ல இல்ல, நான் என்ன சேர்ந்தவன் தான், உன்ன சேர்ந்தவன் இல்லைன்னா அம்மேன்னு திமிரிண்டு பதில் சொல்ற வார்த்தையோட நான் இத்தனால் வரையும் சும்மே ஹம்மே குதாகன் குதன்னு சொல்லி வரிசையா அந்த பட்டருடைய ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல எடுத்து வியாக்கியானம் பண்றேன். அந்த மாதிரி ததப்பி குதயுதம் வேதமூல பிரமாணாட்டு ஏத்த சானாட்டு சித்தம் அனுபவம் விபவா சோதி சாஸ்திரோ சேவ அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்போ இந்த அகமே அப்படின்னு நான் என்னுடையவன், நான் சுதந்திரன் அப்படின்ற ஒரு புத்தி இருந்துருக்க, இதுதான் ரொம்ப நாளா இருந்துருக்க ஒரு பெரிய அவித்ய. இது அஜ்ஞான நிலை. சுவாதந்திராதிமயீம் மகோஷ்ய மகதீம் அவித்யா ஸ்திதிம். இந்த அஜ்ஞான நிலை இருக்க அந்த நிலைய ஒழிச்சது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பெருமாள் சொன்னேன்னு சொன்னா என்னை சேர்ந்தவன்னு சொல்லச்சு, ஆமா அடியேன் தாசன் நான் உன்னை சேர்ந்தவன் தான்னு சொல்லி சொல்ற நிலைக்கு வரணும். அது ஒரு பரிபக்குவத்தினாலதான் வர முடியுமே தவிர அது சாதாரணமா வராது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற சுவாதந்திராதி மல்லியம். இந்த சுவாதந்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப எளப்பமானது. ஆக ஆத்யாம் மகதீம் அவித்யா ஸ்திதியும் இது ரொம்ப நாளா இருந்திருக்கிற இந்த அவித்யா ஸ்திதிய அசோக்கியா ஒழித்துன்னு இதுதான் நமசப்த அர்த்தம். அகம் நம்ம நான் எனக்கு ஒருத்தேன் அல்லன். இப்ப எனக்கே ஒருத்தன் அல்லன்னு சொல்லியாச்சுனாக்க மீதி சேதனங்களுக்கெல்லாம் நான் உரித்தேன் அல்ல, நான் எம்பெருமான் குருவனுக்கே உரித்தேன் அப்படின்னு இங்க சொல்றது இருக்க. இது நமசப்த அர்த்தம். இப்ப நான் இத்தனை நாள் வரைக்கும் இதுதான் ஒரு அஜ்ஞானமாக அவித்தியாக இருந்தது, அது எல்லாத்தையும் போக்கிட்டு நித்யாதங்கவிதீம பூதி குணயோ யாயாம நித்யாசங்க விசீம பூதி குணயோகோ இவையோகோ ஐகாந்திகாத்தியந்திகேன் சேவா சம்பதம் அநாயாசதான் ஜனயாம் அப்படின்னார். இந்த நாராயணாயான்னு சொல்றதுனால இந்த நாராயணாயான் ஆயான்னு நாராயண சப்தத்துக்கு மேல ஒரு சதுர்த்தி இருக்கு. இந்த சதுர்த்தியினால எது சொல்லப்படுகிறதுன்னு கேட்டமனாக்க இந்த ஆராயணாயன்ற சதுர்த்தியினால என்ன சொல்லப்படுகிறதுன்னாக்க
கைங்கரியம் சொல்லப்படுது. இந்த கைங்கரியம்ன்றது இருக்க யாருக்கு, அதுதான் பரம புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தை இந்த நாராயண சாஸ்திரத்தினால சொல்ற அப்படின்னால, நித்யாசங்க விசீம பூதி குணயோகோ யாயாம் அனாயாசத நித்தியமாகவோ அசங்க விசீம பூதி குணயோகோன்னு. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அசங்கியம், இவ்வளவு அவ்வளவுன்னு எண்ண முடியாததாக இருந்திருக்கு. விசீம ஒவ்வொரு குணத்துக்கும் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, எல்லையற்றதாக இருந்திருக்கு. ஆக இந்த நித்தியம் அசங்கிய விசீமான்றது இருக்க, அந்த பூதி குணம் ரெண்டுத்துக்கும் சொல்லணும். அதாவது ஏதோ ஒரு சமயத்துலதான் இந்த மாதிரி குணம் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. எல்லா சமயத்திலையும் எம்பெருமான் இடத்துல கல்யாண குணங்கள்லாம் உள்ளதுன்னு ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த கல்யாண குணங்கள் எத்தனைன்னு சொல்லணும்னா எத்தனைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எம்பெருமானுடைய விபூதியும் எத்தனை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் எவ்வளவோ இருக்குன்னு, ஒவ்வொரு கல்யாண குணமும் இவ்வளவு இருக்கு, கருணை இப்பேற்பட்ட கருணை அப்படின்றதெல்லாம் சொல்லச்சே, அது அதுக்கு ஒரு எல்லையே இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு அந்த கருணை, அந்த மாதிரி அழகு எல்லாமே சொல்லணும். அப்படி நித்தியமாகவும் இவயோகம்னு சொல்ற, இது பெருமாளுக்கு மாத்திரம் இல்ல, அந்த ரங்கநாதம் அந்த ஸ்ரீரங்கநாயக்கு தாயார் அவ சொல்லக்கூடிய ரெண்டு திவ்ய தம்பதிகள் இருக்காங்க, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கல்யாண குணங்களோடையும் இத்தனை விபூதிகளுக்கும் சுவாமித்வம்ன்றது ரெண்டு பேர் இடத்துலயும் இருந்துருக்கு. பெருமாள் இடத்துல மாத்திரம் இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேர் இடத்துலயும் இருந்துருக்கு. அப்படி இருக்கிற உங்க ரெண்டு பேருக்கும் ஐகாந்திகாத்யந்திகம், அந்த உங்களுக்கே பொறித்தானதாகவும் ஆத்தியந்திகம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாகவும் இருந்திருக்கிற சேவாந்தம் பதம், இந்த கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க, அதுதான் பெரிய சம்பத்து. இந்த கைங்கரிய ஸ்திரீன்றது ஒரு பெரிய சம்பத்து. அநாயாசத்தா யாயாம், இதுக்கு ஒன்றும் சிரமமே படாத நாம் பெறுவேன்னு சொல்லி சொல்ற. இந்த நாராயண ஐயன்னு சம்பத்தே, இந்த நாராயண சம்பத்துக்கு மேல ஒரு ஆயன்னு சதுர்த்தி இருக்கு, அந்த சதுர்த்தியினால புருஷார்த்தம் சொல்லப்படுகிறதுன்னு அங்க மூலமுத்திராதிகாரத்துல அர்த்தம் சொல்லி சொல்றோம். ஏன்னா ஆய ஏமம் அஹான்னு சொல்லச்சு, அஹான்னு பெருமாள் விஷ்ணுவை சொல்லிட்டு அவர் பொருட்டே சீவன் சொல்றதுனால அந்த தாதத்தே சதுர்த்தின்றது அந்த சேஷத்துவத்தை சொல்றதுக்கு பிரணவத்தினாலேயே சொல்லியாச்சு. அப்போ அதே அர்த்தத்தை நாராயண ஆயன்றத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஆயன்றது அவர் பொருட்டு இருக்கக்கூடியது கைங்கரியம் அப்படின்னு. அப்ப நாராயண சப்தமும் வெறும் பெருமாளை மாத்திரம் சொல்லாது, பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற திவ்ய தம்பதிகளை தான் சொல்லணும். அப்ப அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க, அது சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா எனக்கு அநாயாசமாக எனக்கு கிடைச்சிடும். ஏன்னா அந்த எம்பெருமான் இடத்துல நான் அரசு சமர்ப்பிச்சுட்டேன். ஆகையால எனக்கு போய் பெருமாள் அதை கொடுக்காத இருப்பேறான்னு நான் கேட்கிற கைங்கரியத்தை கொடுக்காத இருப்பேறான்னு. ஏன்னா ஸ்வயசதி ரங்கதுரிய சரணங்கதை கம்மது பேர்னு சொன்னாரு. இந்த சரணங்கதி பண்ணினவனுக்கெல்லாம் என்னென்ன விரும்புறானோ சரணங்கதி பண்ணுவேன், அது மொத்தத்தையும் கொடுக்குறவராக பெருமாள் இருந்துருக்கச்சு. நான் இந்த கைங்கரியம் தான் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிருக்கேன், எனக்கு பெருமாள் கொடுக்காத போயிடுவாரா, நான் சுலபமாக நான் பெற்றுடுவேன் என்பதாக சொல்லி சொல்ற. ஓமித்யபகம்ய ரங்க நிருபதே நன்யோஜிதாம் சேஷதாம் ஸ்வாதந்திரமயேமபோஷ்ய மகதீம் மாத்யாம வித்யாஸ்திதிம் நித்யாசங்க்ய விதீம பூதி குணயோஹ யாயாம அநாயாசதஹ சேவா சம்பதமிந்திராம் இந்திரேஷ யுவயோஹ இப்படிப்பட்டது. இதை காட்டிலும் வேற என்ன ஓணும் நமக்கு? அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம், அந்த பாக்கியத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே வாண்டாம். அதுவும் எனக்கு நான் அவனிடத்துல சரணாகிட்டே பண்ணிடத்துனால எனக்கு கட்டாயம் கிடைச்சிடும், எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா
आचार्याद्रङ्गधुर्यद्वयसमधिगमे लब्धसप्तम् तदाहत्वे विश्लेष्लाश्लेष्लपूर्वोत्तरदुरितभरम् व्यापिता लब्धदेहम् नीतम् त्वक्तैः त्वया वा निरवधिगदयोद्भूतबोधादिरूपम् त्वद्भोगैः स्वभोगम् दयितमनुचरम् स्वकृते माम् कुरुष्व. ஆச்சாரிய சம்பந்தத்தை அந்த ரங்கநாதன் ஏற்படுத்திருக்கு. அந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்தினதுனால என்னாச்சு, அந்த ரங்கநாதன் இடத்துல சரணாகதி பண்ணும்படியான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த ரங்கநாதன் சொல்லிட்டு தேசிகா தேச காங்கிரின்னு சொல்ற நேர போய் ரங்கநாதன் கிட்ட போய் காலில் விழுந்தமானாக்க, நீ போய் ஆச்சாரியனை கூட்டுண்டு வா, ஆச்சாரியன் உனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாக்க உனக்கு பலன் கொடுக்கலாம், நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னா நான் கொடுக்குறேன், அவரை போய் கூட்டுண்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சவர் அவர். அப்போ அவருடைய ஒரு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு வந்து ஆச்சாரிய கட்டாட்சமும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆச்சாரிய சம்பந்தம் மாத்திரம் போறாது, ஆச்சாரியத்துக்கு அந்த சரணாங்கத்தி மந்திரம்னு சொல்லக்கூடிய துயம் அதுல வரைச்சு அது தெரிஞ்சின்ற உடனே அது எனக்கு உபதேசம் வர்றது. சரணாங்கத்தி மந்திரத்தை துயத்தை உபதேசம் பண்ற அப்போ இந்த பிறவி பெற்ற பயனை அடைந்தவனாக துவயதம் அதிகத்தை. இப்ப இந்த புருஷார்த்தமே என்ன, பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை என்னத்துக்காக கொடுத்திருக்கு, எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ. நாம என்ன இந்த லௌகிகமான போகத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார் பெருமாள் இந்த சரீரத்தை அப்படின்னாக்க, இந்த போகத்தை அனுபவிச்சாக்கா என்ன ஆகும், இது அனுபவம் நல்லதோ கெட்டதோ எத்தையோ ஒண்ணு பண்ணவானாக்க, இது புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம்னு திருப்பி திருப்பி ஜனன மரணத்திலேயே போய் முடியக்கூடியதாக இருந்துருக்கோம். அதுக்காக பெருமாள் இந்த சரீரத்தை நமக்கு கொடுக்கல. பெருமாள் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கேர், இந்த வாக்க கொடுத்துருக்கேர், இந்த புத்தியை கொடுத்துருக்கேர், இதெல்லாம் கொடுத்தது என்னன்னாக்க, இதை கொண்டு சாஸ்திரோதிதமான சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயங்கள்ல ஏதான ஒரு உபாயத்தை எது நாம் அனுஷ்டிக்க முடியுமோ அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சரீரத்தையே பெருமாள் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட சரீரத்தை கொடுத்தத நாம வீணாக்கலாமா, வீணாக்க கொடுத்து சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆச்சாரியால் முகமா தத்துவகித புருஷார்த்த ஞானம் நமக்கு முதல்ல சம்பாதிச்சுக்கணும். இது தத்துவம், இது ஹிதம், இது புருஷார்த்தம் அப்படின்னு அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். தத்துவம் என்ன, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு எப்பவுமே தாசபூத்தனாகவே இருந்துருக்கு, சேகபூத்தனாகவே இருந்துருக்குன்றது தான் தத்துவம். இது ஹிதம் என்ன என்ன கேட்டோம்னாக்க, பரமாத்மாவை அடையறதுக்கு உண்டான வழி என்ன, புருஷார்த்தம்ன்றது அந்த பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றது தான். அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு சொல்லக்கூடிய வழி இருக்கு, அதுதான் ஹிதம்னு சொல்லி சொல்றோம். ஹிதமாக இருக்கிறது அந்த பெருமாளுடைய இந்த ஹிதம்ன்றது அந்த பரமாத்மாவுக்கு பண்ணக்கூடிய, அதாவது அவனிடத்துல பண்ணக்கூடிய சரணங்கதி அவனிடத்துல பக்தி பண்றது, இது ரெண்டும் தான் நமக்கு ஹிதம்னு சொல்லிருக்கு. இப்படி தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று மூன்றையும் ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பண்ணிண்டு அந்த ஹிதமாக இருந்துருக்கிற அந்த சரணாகத்தியை எப்படி பண்றதுன்னு சொல்லச்சு, அத ஆச்சாரியனு துவயந்தான் சரணாகத்திக்கு கரண மந்திரம் அத உபதேசம் பண்றேன். அப்போ அந்த ஆச்சாரியனை காண்பிச்சு கொடுத்தவும் ஒரு பெருமாள் தான். சொல்லச்சு, ஜாயமான புருஷன் எம்பசேன் மதுசோதனா தவை மோட்ச சிந்தகா அப்படின்னு அந்த பிறக்கச்சேயே பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க, ரங்கநாதனுடைய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவதான் மோட்சத்தை பத்தியே சிந்தனை பண்றவாளாக இருந்துருக்க. அப்படி ஜாயமான கட்டாட்சம் இருக்கிறவாளுக்கு தான் ஆச்சாரியாளுடைய பிராப்தியே ஏற்படும்னு சொல்லி இருக்கு. ஆகையால அப்ப முதல்ல எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய காரணம் அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம். அந்த ரங்கநாதன் தான் இப்படிப்பட்ட ஆச்சாரியால நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணிருக்கேன். ஆச்சாரியா திரங்கதுரிங்க
துவயதம் அதிகமே. அப்பா ரங்கத்துக்கு தலைவனாக இருந்திருக்கிற ரங்கநாதன் ஆச்சாரியா துவயதம் அதிகமே. ஆச்சாரியனிடத்திலிருந்து இந்த துவயம்ன்ற மந்திரத்தை உபதேசம் பெறும் பொழுது லப்த சத்தம். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் இது கிடைக்கல, இது ஹிதம்னு தெரிஞ்சுக்கல, நான் ஏதோ வேற எது இதெல்லாம் ஹிதமா நினைச்சிருந்தேன், இப்பதான் எது ஹிதம்னு தெரிஞ்சுட்டேன். இது அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதுதான் ஹிதம்னு நான் தெரிஞ்சுட்டேன். அந்த சரணாகதிய நான் பண்றேன் நானு. அதுக்காக அந்த சரணாகதி பண்றதுக்கு உண்டான மந்திரத்தை ஆச்சாரியத்துல இருந்து நான் பெறும் பொழுது லப்த சப்த இந்த பிறவி பயனை நான் பெற்றவனு ஆகிறேன். தே விஷ்லிஷ்ட பூர்வோத்தர துரித பாரம் வியாபித்தேகம். எப்போ அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றனோ ஆச்சாரியனிடத்திலிருந்து இந்த மந்திரத்தை தெரிஞ்சுண்டு ஆச்சாரியன் மூலமாக ஆச்சாரியன் காண்பித்து கொடுக்க ரங்கநாதன் திருவடியில நான் வந்து சரணாகதி பண்ண செய்யே சதாந்த அப்பொழுது பூர்வோத்தர துரித பரம் இந்த நாமெல்லாம் நம்மள்ட எத்தனையோ பாப்பங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்றது. புண்ணியம் பாப்பம்னு பண்ணுமானாக்க அந்த புண்ணிய பாப்பத்துக்கு உண்டான அனுபவமும் ஓணும் இல்லையோ. அப்ப அந்த புண்ணிய பாப்பத்துக்கு உண்டான அனுபவங்கள் ஏற்பட்டதுன்னாக்க அது எவ்வளவு நாள் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்குமோ எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்குமோ அதுக்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மம் இருந்துட்டே இருக்கிறது, எப்பதான் போய் சேர்றது அப்ப சீவி குற்றத்துக்கு. இது அங்க வந்து கர்மா முக்தம் கழிஞ்சாதான் சீவி குற்றத்துக்கு போக முடியும். அப்ப நாபுக்தன் செய்யதே கர்மா கல்பங்கோட்டி சட்டையிறப்பின்னு சொல்லி இந்த கர்மா வந்து எத்தனை நாள் ஆனாலும் போவே போகாது, அனுபவிக்காத போகாதுன்னு சொல்லிருக்கு. அனுபவித்து முகம் நல மகாமி காலாம் பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியா பிரம்ம சக்கியம். சரி, நம்ம பண்ண பாப்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போவோம்னாக்க அதுக்கு நம்மளுடைய அதுக்கு இருக்கிற காலம் போறவே போறாது. எவ்வளவு நாள் அனுபவிக்கிறதாலும் அது மேல மேல அலாலையா வந்துட்டே இருந்துட்டு இருக்கு. அந்த கூட்டம் இருக்க ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. அப்போ அது முடியாததாக இருந்துட்டு இருக்கு. சரி, பிராயசித்தம் பண்ணிக்கோன்னா பிராயசித்தமும் பண்ணிக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கு. அப்போ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்வயமித்தேஸ்வாம்னு இந்த பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் அதை போக்கடிக்க முடியுமே தவிர வேற ஏதாவதையும் போக்கடிக்க முடியாது. இந்த பெருமாளுடைய கருணையினாலதான் போக்கடிக்க முடியும்ன்றது. எப்ப நம்ம பெருமாளிடத்துல சரணாகதி பண்றோமோ உத்தர கணத்துல அந்த சஞ்சித பாப்பம் மொத்தத்தையும் போக்கடிச்சு போயிடும். அதுக்கப்புறமா நாம அறியாமல் பண்ணக்கூடிய பாப்பங்கள் அதுக்கு உத்தராகம்னு பேரு. அந்த உத்தராகங்கள்லாம் பலன் கொடுக்க விட்டாத பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதானே பலன் வருது. இதெல்லாம் தெரியாத பண்ணது இதுக்கெல்லாம் சிட்ச பண்ணுவானாலும் பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேறான். இப்படி பூர்வோத்தர துரிதங்கள் துரிதம்னா பார்ப்போம் இது எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓ யாபிதா ஆரப்த தேகம், யாபிதா ஆரப்த தேகம் அப்படின்னா இந்த பலன்ன அதாவது இந்த உபாயத்தை ஆரம்பிக்கப்படுறதான தேகம் இருக்க, இப்பொழுது உள்ள சரீரம் இருந்துட்டு இருக்க, இதுவும் ஒரு காலம் சேட்டம் எத்தனை நாள் இருக்க போறோம் இந்த சரீரம், இதுவும் போயிட்டுனாக்க நீதம் தொஸ்கைவான் நிரவதிகதயோத் போதாதி ரூபம். தொஸ்கைஹி ஒன்னை சேர்ந்தவர்களாலும் ஒன்னாலும் நீதம் இந்த பரமபுதத்துக்கு அழைத்து செல்வனாக இருந்துருக்கு. பெருமாளே ஆயிட்டும் போறது பெருமாளை சேர்ந்தவா ஆயிட்டும் போறன்றதுல இதுல ரெண்டையும் விசேஷம் இருக்கு. பெருமாள் ஆயிட்டும் போறேன் அப்படின்னாக்க பெருமாள் என்ன பண்றேன்னாக்க இந்த இப்ப நம்ம இந்த சரீரத்துல இருந்து வெளியில கிளம்புறோமோ இல்லையோ, வெளியில கிளம்பச்சே பெருமாளே என்ன பண்றேன் இந்த நாடி ஒரு நாடிக்கு மூர்த்தன்ய நாடி வழியா போனாதான் அர்த்தராதி மார்க்கத்துல போக முடியும். அந்த அர்த்தராதி மார்க்கத்துல போறதுக்கு அந்த மூர்த்தன்ய நாடிய வழக்கிட்டு காண்பிக்கிற மாதிரி பிரகாசப்படுத்தி நம்மள அது மூலமாக அணைச்சிண்டு வெளியில கிளம்பும்படியாக பண்றேன் பெருமாள். ஆகையால பெருமாளே அழைச்சும் போறேன்னு அர்த்தம் இருக்கு. அவரை சேர்ந்தவர்களால அழைச்சும் போறப்படுறது அப்படின்னாக்க ஆதிவாகிக்கால்னு சொல்லி
பகல் ஒளி நாள் நூத்தாராயணம் ஆண்டுன்னு சொல்லிட்டு அர்த்தராதிக்கத்தில சொல்லச்சு ஆதிவாகிக கணங்கள் அவ எல்லாருமே நம்மளை வந்து அழிச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி இந்த பரமபதத்தை அடையும்படியாக பண்ணிருக்க நீத்தம் தொற்கை ஸ்வயமான் நிரவதி கதையோ பூத போதாதி ரூபம். உம்முடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால உத்பூத போதாதி ரூபம்னு இப்ப இங்கெல்லாம் இருக்கச்சே நமக்கு ஞானத்துக்கு சந்தோஷம்லாம் இருந்துருக்கு. அங்க சிவைகுண்டத்துக்கு போயிட்டோமானாக்க ஞானத்துக்கு சம்பூர்ண விகாசம் ஏற்பட்டு போயிடுறது. உத்பூத போதாதி ரூபம் இங்க போதாதின்னு சொல்றதுனால அப்ப அந்த பாஸ்மா விஜரோ விமிருத்தியோ விசோகா அதிகத்தா அபிபாசா அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்லி சொல்ற. இங்க போன கர்ம சம்பந்தம் மொத்தம் போடுறது, அந்த மூப்பு இல்லாத போயிடுறது, பசி இல்லாத போயிடுறது, பிடி இல்லாத போயிடுறது, மரணம் இல்லாத போயிடுறது, இதெல்லாம் இல்லாத போயிடுறது. கடைசியில சத்தியகாமகா சத்திய சங்கல்பகான்னு சொல்லிட்டு இந்த எட்டு குணங்களுக்கும் வெளிப்பாடு ஏற்படுறது. இங்க பிரகிருதியில இருக்கிறவர்களும் கர்ம சம்பந்தத்தினால ஜீவனுக்கு இந்த குணங்களுக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருந்திருக்கு, இதுக்கு வெளிப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீத்தம் தொற்கை நிரவதி கதையோத் போதாதி ரூபம். இங்க போதம்ன்றது இந்த சம்பூர்ண தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் ஏற்படுறது. அதே மாதிரியாக இந்த அபகத பாப்மாதி குணகங்களுக்கு வெளிப்பாடு ஏற்படுறது. இப்படி உடையவனாக ஸ்வத்போகீகஸ்வோகம் தயிதமனுதரம் தொத்ருதே மாம் குருஷ்வா. பாருங்கன்னா தான் உன்னிடத்துல ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்திக்கிறேன் நானு. என்ன பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ஸ்வத்போகீகஸ்வோகம் அந்த ரங்கநாதனை அனுபவிக்கிறது எனக்கு போகும். இந்த ரங்கநாதனை அனுபவிக்கிறது தவிர வேற அனுபவம் எனக்கு எனக்கு போகம்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல சாப்பிட்றதுனாலயோ நல்ல ஒரு சுகானுபவம்ன்றது வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த பகவத் அனுபவம் ஒண்ணுதான் எனக்கு போகம். எம்பெருமானுக்கு எது போகமாக இருந்துருக்கோ அதுவேதான் எனக்கு போகமாக இருந்துருக்கிறது. தயிதமனுசரம் உமக்கு ரொம்ப பிரியனாக இருந்துட்டு உமக்கு நான் ரொம்ப கைங்கரியம் பண்றவனாகவும் சொற்கிறதே குருஸ்வான். இந்த கைங்கரியம் பண்றதும் எனக்கு சந்தோஷம் வர்றதுன்றதுக்காக இருந்தாக்கா வேண்டாம். உமக்கு நான் வந்து சிவகுணத்துல வந்து கைங்கரியம் பண்றது சந்தோஷமா இருக்கும்னு அது உமக்காக என்ன நீ சிவகுணத்துல எப்படி கைங்கரியம் பண்ணும்படியாக நீ பண்ணுன்னு அந்த ரங்கநாதனிடத்துல பிரார்த்தனை பண்ற. இந்த 31வது ஸ்லோகத்தினுடைய பிரார்த்தனை தான் ஒவ்வொருத்தரும் நித்தியம் பண்ண வேண்டிய பிரார்த்தனை தான் பிரார்த்தனை. அதாவது ஆச்சாரியாத்ரங்கமதிகமே லப்தம் பதாத்வை. ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகத்தினால நமக்கு இந்த துவயம்னு சொல்ற இந்த சரணாகதி, அதாவது சரணாகதிக்கு கரண மந்திரமாக இருக்கிற துவய மந்திரத்தை உபதேசம் பண்ற, அதோடு மாத்திரமில்ல நமக்கு பிரபத்தியும் அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறான். அந்த பிரபத்தி சரணாகதி பண்றோம், ஆச்சாரியால் மூலமாக பண்றோம். இப்படி சரணாகதி பண்றதுதான் பிறவியினுடைய பலன். இதை நீர் அனுகிரகம் பண்ணணும்னு இதை முதல் படி இது இந்த ரங்கநாதனுடைய அனுகிரகத்துல. விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரும் வியாபிதாரத தேகம். இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானிடத்துல உபாயத்தை அனுஷ்டிச்சாச்சுனாக்க நம்மளுடைய சஞ்சித பாபம், அதாவது ஏற்கனவே பண்ணின பாபங்கள், அறியாமல் பண்ணக்கூடிய பாபங்கள், இவையெல்லாம் போயிட போறது. புத்திபூர்வமாக அறிஞ்சே பண்ணின பாபங்கள்லாம் அதுக்கு பிராயசித்தினாலேயோ அவனிடத்துல மறுபடியும் சரணாகதி பண்ணி அதனாலேயோ அல்லது லகு சிக்ஷையினாலேயோ அந்த பாபங்களையும் போக்கடிச்சு வியாபிதா ரத்த தேகம், இந்த தேகத்தை ஏதோ ஒரு கால விசேஷம் வரைக்கும் தேகாவசானயமாம் துப்பாதம் பிராப்பையன்னு சொல்லியிருக்க முடியினால அது வரைக்கும் அந்த நல்ல போதா போக்கிண்டு ரங்கநாதனையே நினைச்சுண்டு அந்த போதை போக்கிண்ட நின்றிருக்கிறது. நீதம் போக்கை ஸ்வயா, அதோட இல்லாத இந்த தேகாவசானத்துல நீரே தான் என்ன ஐக்கிண்டு போக போறது, இல்ல உண்மை சேர்ந்தவர்களாக இருக்கிற ஆதிவாகிகள்லாம் ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு என்னென்ன உபச்சாரங்கள் நடக்குமோ அத்தனை உபச்சாரங்களோட என்ன ஐக்கிண்டு போய்
அந்த இடத்துல போய் சிவைக்கும் சக்தி நிறுத்த பிற்பாடு எனக்கு குணாட்டகங்களுக்கு வெளிப்பாடு ஏற்பட போறது. தர்மபூத விகாசம், தர்மபூத ஞானத்துக்கு சம்பூர்ண விகாசம் ஏற்பட்டு உமக்கே எப்பவும் கைங்கரியம் பண்ணும்படியால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோகிதமான கைங்கரியமும் பண்ணி அதுல வந்து அந்த கைங்கரியம் பண்றதே எனக்கு ஒரு சந்தோஷம், அதுதான் போகன்ற ஒரு நிலையாகவும் அந்த கைங்கரியமும் என்னுடைய சந்தோஷத்துக்குன்னு இல்லாமல் உம்முடைய சந்தோஷத்துக்காக என்ன அங்க ஏத்துண்டு அந்த கைங்கரியம் பண்ணும்படியே அந்த நிலைய நீர் கொடுக்கணும்னு குருஷ்வான்னு பிரார்த்தனை பண்ற. இந்த பிரார்த்தனை தான் ஒவ்வொரு முறையும் ரங்கநாதனுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்ற. ஆச்சாரியாந்திரங்கேலம் யாபிதாரப்தேகம் நீதம் தொற்கை ஸ்வயாவ நிரவதிகதயோத்பூதபோதாதிரூபம் த்வத்போகைகஸ்வபோகம் தைதமுஜரம் த்வத்ருதே மாம் குருஷ்வாம். இதுக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம். இந்த நியாச திலக்கம் இருக்க இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணாலே போறோம், நமக்கு அவ்வளவு மனசுல ஒரு சாந்தி ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது. இப்படி இந்த நியாச திலக்கத்துல இந்த சரணாகதியினுடைய விசேஷத்தை சொல்லி அந்த பரம பலமாக இருந்திருக்கிற கைங்கரிய பிரார்த்தனையை சொல்லி முடிகிற. இதுக்கப்புறமா கடைசி ஸ்லோகம் விதானம் ரங்கேஷாதிகதவத வெங்கடகவே புரத்வர்ணம் வக்த்ரே பரிகலயதாம்யாசதிலகம் இஹா முத்ரா ஸ்வேஷப்ரணதஜனசிந்தாமணிகிரிஹ ஸ்வபர்யங்கே சேவாம் திசதி திசதி ஃபணிபர்யங்கரசிகஹ ரங்கேஷா விதானம் அதிகதவத. இங்க ரங்கநாதன் இடத்துல இருந்து நான் தெரிஞ்சின்றனவங்க இருந்திருக்க, அதாவது இவர் கவிதா கேட்க சிம்மன் சுவாமி தேசிகர் ரங்கநாதனுடைய திவ்யாஜ்னியினால வேதாந்தாச்சாரியன் அப்படின்ற ஒரு பிருதத்தை பெற்றவர். அந்த வேதாந்தங்களுக்கு வேதாந்தங்களுக்கு அர்த்தம்ன்றது தெரிஞ்சுக்கிறது எதனால வந்தது, ரங்கநாதனுடைய திவ்யாஜ்னி அதிகரண தாராவளியில சொல்ற வேதாந்த ஆச்சாரிய சம்யாம் அவகித பகுவித்தாத்தம் அன்வர்த்தயாமின்னு சொல்லி சொல்ற. இந்த அதிகரண தாராவளின்ற இந்த கிரந்தத்தை நான் பண்ணிருக்கேன். இது பண்ணது எதுக்காக தெரியுமா அப்படின்னு, பகுவித்தாத்தம் அன்வர்த்தயாமின்னு ரங்கநாதன் இந்த பெரிய டைட்டில எனக்கு கொடுத்துட்டே, அதனால நான் அந்த வந்து அந்த டைட்டில் கொடுத்ததுக்கு தகுதியாக ஆக்கிக்கணுமோ இல்லையோ அதுக்காக நான் இதை பண்றேன்னு சொல்லி சொல்றேன். இப்படி அந்த ரங்கநாதனுடைய திவ்யாஜ்னியினால உம்மிடத்திலேருந்தே ஏற்பட்டதாக இருந்திருக்கிறது தான் இந்த நியாச திலக்கமும்னு அர்த்தம். அதுக்கு இது எப்ப ஏற்பட்டது தெரியுமா, விதானம் திகவதாம் அதிகதவத வெங்கடேசு கவனே வக்ரே ஸ்புரத்வர்ணம். இது நான் எதுவும் சொல்லல, இத இங்க சொல்லக்கூடியது எல்லாமே ரங்கேஷாத் விதானம் அதிகதவதா ரங்கநாதனுடைய ரங்கநாதன் இடத்திலிருந்து நியமனத்தை பெற்றவனாக இருந்திருக்கிற வெங்கட கவேகே வியக்தேகே ஸ்வரத்வரணம். அந்த வெங்கட கவியினுடைய முகத்திலேருந்து இந்த அக்ஷரங்கள்லாம் தோணிச்சு. இது என்ன பல வர்ணமான அக்ஷரங்கள் பிரகாசத்தோடு இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இது இது ஞாச திலக்கம், ஞாச திலக்கம்ன்ற ஒரு நூல்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு சுலேஷம் இருக்கு என்னன்னா, பக்தரே ஸ்வரத்வர்ணம் ஞாச திலக்கம் அப்படின்னாக்க முகத்துல திலக்கம்ன்றது இருக்க இட்டுக்கிறது. அந்த திலக்கம் வந்து பல நிறங்களோட இருந்துருக்கிறது இருக்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துருக்கும். அது நெத்தியில தான் இட்டுக்கிற திலக்கம். இதுல பார்த்தோம்னா அமுதனுக்கு பச்சைக்கல் திலக்கம் இருக்கும், அங்க ரங்கநாதனுக்கு ஒரு நீல கல்லுல ஒரு திலக்கம் இருக்கும், அது ஒரு முக்கோணம் மாதிரி இருந்துருக்கும், அது ஒரு தனியா இருந்து ஒரு ரூபமா இருந்துருக்கும். அந்த மாதிரி தேவப்பெருமானுக்கு ஒரு மாதிரி திலக்கம் இருக்கும் அந்த நெட்டியில. இன்னும் சில இடங்கள்ல என்னன்னாக்க, இந்த பச்சைக்கல் திலக்கத்துல அந்த ஓரத்தெல்லாம் வந்து வேற வேற கல்லெல்லாம் வச்சு இருக்கும்,
இப்படிலாம் அந்த திலக்கமே பல அலங்காரத்தோட இருந்துருக்கும். அந்த மாதிரி இந்த நியாச திலக்கம்ன்ற இந்த கிரந்தம் இருந்துருக்க எல்லாருக்கும் முகத்துல அதாவது நெத்திக்கு திலக்கமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பரிகலைதான் பிரணதஜன சிந்தாமணி விரிகின்னு இதை யார் அனுசந்திக்கிறாளோ அனுசந்திக்கிறவளுக்கு இதை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானிடத்துல சரணகதி பண்றவாளுக்கு சிந்தாமணி கிரிகின்னு சிந்தாமணி மில்ல போல அதாவது வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு பணி பரியங்க ரசிகான்னு இந்த பெருமாள் என்ன அப்படின்னா அதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கவ அதை ரொம்ப ரசிச்சுண்டு படுத்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் ஏகா இஹாமுத்ராபி ஸ்வபரியங்கே சேவான் திசதி அந்த அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ரங்கநாதன் இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலையை கொடுப்பேன். அதுக்கப்புறமா தேகாவசானத்துல சீவைகுண்டத்துக்கு போனாலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை எப்பவும் அவர் கொடுப்பேன். இதுதான் இந்த நியாச திலக்கத்தினுடைய ஒரு பலம். இந்த நியாச திலக்கத்தை அனுசந்தானம் பண்றதனுடைய பலன் இதுதான். இதுல ஒன்னும் அதிசயோக்தியே கிடையாது. இது சத்தியமான விஷயம். இதுல சொல்லியிருக்கிற விஷயங்களும் பலமும் சத்தியமான விஷயம்னு சொல்லி முடிக்கிற விதானம் ரங்கேதாந்ததிகதமதேங்கடகமே புரத்வர்ணம் வக்த்ரே பரிகலயதாம் ஞாத திலகம் இஹாமுத்ராவேத பிரணதஜன சிந்தாமணிகிரி ஸ்வபரியங்கே சேவாம் திசதி பணிபரியங்கரசிகாஹ. இந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமும் இருந்துண்டு இந்த நியாச திலக்கத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு அது மூலமாக இங்க அங்க எல்லா இடங்கள்லையும் அந்த நாம அந்த பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணும்படியான நிலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு உங்கள் நேற்று விடைபெறுகிறேன். ரொம்ப நாளாயிட்டு இருந்தாலும் இந்த நியாச திலக்கம்ன்றது அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணி இந்த அர்த்தத்தையும் அனுசந்தானம் பண்ணணும்ன்ற ஒரு வெகு நாள் ஆசை. அந்த ஆசை இப்பொழுது பூர்த்தியாச்சு. அதுவும் ரங்கநாதனுடைய கட்டாட்சத்தினாலையும் சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சத்தினாலையும் தான் இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்தன பாகவதோத்தமர்களுக்கெல்லாம் தன்யவாதத்தை சமர்ப்பிச்சுண்டு திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாத்தியக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார.